மனசு வைங்க ஐயா நான் எம்ஏ படிச்சிருக்கேயா
ஐ ஒருபா टैक्सी बंद है, मैं सामान ले लूं। कितने चाहिए? कितने दोगे? 50 पैसे। 50? ठीक है। मेरे पास छुट्टा नहीं है मैं साहब। मेरे पास 50 पैसे नहीं है। अगर आपके पास नहीं है मेरे पास कैसा होता है? इपड़ता चल रहे लंगर साकल पनत परिकर दे तिरट्ट पसंग वार्ते कुंचा अलंद पेसरिंगला
என்னையா முதல்ல எட்டனா கேட்டுட்டு 1 ரூபாய் கேட்ட என்ன அர்த்தம் 1 ரூபாய் கேட்ட சில்லற இல்லன்னு சொன்னேன் பெருசா அமக்கலம் பண்றீங்களே நீங்களே வச்சுங்க வர this is another way of extracting more money I know what do you know madam what the hell do you know you think I'm going to make a big fortune out of this trivial sum and build a multi story complex in this great great goddamn metropolis keep it as my present keep it அவங்க கனவெல்லாம் கக்கூஸ்லயே பறந்து கக்கூஸ்லயே கலஞ்சும் போயிடுது உத்தியோகம் கிடைச்சா சதுர் தேங்காய் உடைக்கிறதா வேண்டி நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அந்த சிரமம் நோக்கி என்னத்துக்கு பாரு இப்படி கொடுங்க நீங்க அடிச்சீங்கன்னா உங்க எலும்பு பொல பொலன்னு கொட்டிடும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படி அப்படி அப்படிதான் விநாயகா காப்பாத்தனும்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அப்புறம் என்ன போக வேண்டியதானே விநாயகா அதே வருத்தோட தெரிவிச்சிருக்காங்க இது என் ஜாதகத்தை எங்க ஊர் ஜோசியருக்கு அனுப்பிச்சிருந்தேன் விவரமா பதில் போட்டிருக்காரு என்ன எழுதியிருக்காரு நான் பிறந்த நேரம் தவிர பாக்கி எல்லாம் சரியா இருக்கும் ஏண்டா வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதை விட்டுட்டு நீ ஜோசியனுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வேலை கிடைக்கும் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட உங்களுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சா அட போட கிரகம் எல்லாம் சரியா இருந்தா தன்னால வேலை கிடைக்குது அது வரைக்கும் பட்னி கிடப்போம் பசிக்குதுரா இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொரு மனிதனுக்கு குணவிலையனில் ஜகத்தினை அழித்திடுவோம் எங்கடா கிளம்பிட்ட ஜகத்தை திருப்பதியில போய் முடிவெட்டிக்கிட்டா புண்ணியா நம்ம ஊர் ஏழுமலை வெட்டி விட்டா தீட்டா
பகவான் கற்பனை பண்ற தர முடியும், இதுவும் ஒன்னாடா அறிவு சூன்யம். ஆமா ஒண்ணுதான், இங்க இருந்தா முடியும்பாங்க, இங்க இருந்தா புருவம்பாங்க, இது மீசை, இது தாடி, சரீரத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது அதுக்கு ஒவ்வொரு பேரு, மொத்தத்துல பல பேரு, பரபிரம்மம் மாதிரி. குதர்க்கமா பேசாதடா படவா, வீட்டை சுத்திக்கிட்டு கிணத்தடிக்கு போய் முதல்ல தலையை முழிட்டு அப்புறம் உள்ளவா. சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வா. சாதியை பத்தி யாரா பேசினா இப்போ? தீட்டோட நுழைஞ்சு இந்த சரஸ்வதி சன்னிதானத்தை அசுத்தப்படுத்தாதே என்ன? ஏவல்கள் செய்பவர் மக்கள், அவர் யாவரும் ஓர் குலம் என்றும், சுத்தமா இருந்தா எந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூடவே உட்கார வச்சு பந்தி போஜனம் செய்ய நான் தயாரா இருக்கேன்டா, நான் தயாரா இருக்கேன் தெரியுமா? சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம், ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் ஆயிரம் மாண்புறச் செய்வோம். பெரிய பாரதியார் நினைப்பு மனசுக்குள்ள இவனுக்கு. ஆமா உங்களை மாதிரி கிணத்து தவளைங்களை சீர்திருத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதி நான். அப்பா புள்ளியும் என்னடி ஏட்டு சுரக்காய படிச்சுட்டு ஏட்டிக்கு போட்டே எதிர்த்து பேசுறதே தொழில போச்சு இவனுக்கு. சீர்திருத்தம் பேசுற நேரத்துக்கு நாலு இடத்துக்கு வேலைக்கு மனு போடலாம், ஒரு உத்தியோகம் தேடிக்க வக்கல்ல பகுத்தறிவு என்னடி, தெருத்தெருவா லோன் பண்ண போறா இவன். என்னடா நாங்கெல்லாம் இங்க சோறு தண்ணி இல்லாத உட்காந்துட்டு இருக்கோம், நீ பாட்டி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. பசிச்சா யமுனா தண்ணி இருக்க, அதை கூட அதான் தினம் பண்றோமேடா, புதுசா ஏதாவது பண்ணுவோமே. பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி.
அவன் பழிய போட்டு அடி வைத்து கடவுங்கப்பா பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம் பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பியோ பாரதத்து பெருமை தந்தை பாடு பாடு சொல்லு எனக்கு தம்பி நமஸ்தே பாய் யார் இது ஒரே ஒரு சிகரெட் தானே இத வச்சுக்கிட்டு ஒரு வாரம் பூரா குடிப்பேன் இந்த ட்ரிக் உனக்கு வருமா வராது ஒரு நிமிஷம் இது என்ன வட்டியா உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் கிடைக்காது அதுதானே உங்க அவசரம் வெக்கமா இல்ல
வெக்கம் இல்லைன்னா பணம் கொடுப்பியா? வெக்கம் மானா ரெண்டும் இல்லை, ரெண்டு ரூபாய் கொடு. ஒன் ருபீஸ் ஏச்சு. நீங்க என்ன வச்சு காப்பாத்த வேண்டாம். எனக்கு ஒரு கல்யாண காட்சி, நீங்க கஷ்டப்படவும் வேண்டாம். அரிதாரம் பூசி 500 பேருக்கு முன்னாடி ஆடி பாடி வேஷம் கட்டி 5-10 கொண்டு வர பணத்தை கூட இப்படி கழுகு மாதிரி கொத்திட்டு போறீங்களே. பெத்த பொண்ணுகிட்டே பிளாக்மெயில் பண்ற மாதிரி இத நான் யார்கிட்ட சொல்லி அழறது? இந்தாங்க. என்னங்க எடுக்கடுக்கு ஆரஞ்சு பழ தோலா வருது? இந்த கட்டடத்துல வசதிக்காரங்க ரொம்ப ஜாஸ்தியோ? இல்ல, வியாதிக்காரங்க தான் ஜாஸ்தி. வேண்டாங்க, விட்டுடுங்க. இதுல என்னங்க இருக்கு? இன்னும் தோண்டினா சோசியலிசமே கிடைச்சாலும் கிடைக்கும். குப்பையில கிடைச்ச கோமேதகம். என்னங்க? என் மூஞ்சி கிடைச்சிருச்சா? போட்டோ கிடைச்சிருச்சு. இனிமே வேலை கிடைக்கணும். செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவ இல்லைங்கண்ணா. சட்ட விரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தா நான் செய்யறதுக்கு தயார். அதுக்காக என்ன சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது. அசிங்கமா இருந்தாலும் சரி, அக்கிரமமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன். அதான் ஃபட்ஃபட்டி. சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் முன்னாடி ரோடத்தானே பாக்கணும். ஆனா அந்த பாழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுதே. எவனோ தள்ளிட்டு வந்திருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல. நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன, அந்த ஆள் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கிழிச்சிட்டான். சரி, பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பல்லாம்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்.
வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் நடிக்க போற டிராமால ஒரு ஆக்டருக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. நாலு நாள் டிராமா தவிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு உங்களை சிபாரிசு பண்ணிருக்கேன். பயமா? 25 ரூபாய் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு கிடைக்கட்டுமேனு பாக்குறேன். நான் நடிக்கிறேங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார். என்ன சொல்றீங்க? வாங்க போலாம். உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போயேண்டா. சரி, இதோ ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டு வந்துருங்க. அது பரவாயில்ல, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆ இல்லீங்க, அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்திக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கா? என்ன ரெடி தானே? ஓஎஸ் எப்போ ரெடி? அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், அதான் தயங்குறோம். 3 பேர் நிதானமா சாப்பிட முடியுங்க, அப்புறம் போலாம். நான் வேணா சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது பிராது, நீங்க இருங்க, நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லிருந்தேன். வாங்க, அவரு வாங்கலண்டா. சாப்பிட்டு வந்துடுறா. சாதம் கைக்க போடாதரா, தட்டி ஃபலோ கரண்டியால எடுத்துங்க. 3 பேர் சாப்பிடணும்ல. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. இந்த ரசம் ரசம் ரசப்படி ரசப்படி. இந்த ஏ சுடுடா, ஏய் பாத்தியா சுடுப்பியா? சரி, இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்புறம் 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 எங்கப்பா? இந்த இந்த கூட சாதம் சாதம் போட்டுக்கிறியா? இந்த போதுன்னா போதுன்னு சொல்லு, எனக்கு தெரியாது. நெய் நெய் கூட. நெய் சாதம் அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு அப்பளம் கூடடா. இந்த ரசம் ரொம்ப பிரமாதம். இப்ப என் முதல் வேலை. Thank you.
கழுவிட்டாங்க, ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டா. இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா கழுவிக்கலாம். விருந்தா? நான் விருந்து கொடுத்தா எனக்கு தெரியலையே. எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சிட்டீங்களே. நான் போடுவாங்க, நான் பறக்க போடுறேன் போடுறேன். அப்போ எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. எங்க விருந்துக்காக கையில இருந்த செலவு பண்ணிட்டீங்களா? அப்போ இதெல்லாம் வித்து பணத்தை கொண்டு வா. குறைஞ்சது 200 ரூபாயாவது வேணுமே. இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி? சாரி.
நாங்க இப்படிதான் அடிக்கடி குஸ்தி போட்டுக்குவோம், அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்குவோம். மூணு பேரும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போடுறதா ஒண்ணு இருக்கு. வறுமை டிராமால ஒரு வேஷம் வாங்கி தரதா அன்னைக்கு சொன்னேன், இப்ப வாங்க போலாம். ராஜா நீ என்னதான் சொல்லு, நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா இது எனக்கு அவளுக்கும் உள்ள உறவு, இதை யாராலையும் பிரிக்க முடியாது. நடிக்க வரீங்க பசு ஷாப் தோஸ் லைன்ஸ் பஸ்ல எல்லாம் அடிவாய்க்கல இருந்து வரணும். மனசுலாயோ பாபு உன்னை திருத்தவே முடியாது. நாய் வாழ்டா நீ. ஓகே வச்சு குரூப் போட்டோக்கு நிக்கிற மாதிரி நிக்காதீங்க. பொசிஷன்ஸ் முன்னாலே நாடகத்துல நடிச்சிருக்கீங்களா? இல்ல நாடகத்தை பார்த்தாவது இருக்கீங்களா? இல்ல நாடகம் இலக்கியம் படிச்சிருக்கீங்களா? தொட்டது கூட கிடையாது. குட், அப்ப உங்களுக்கு நட்பு வரும். ஆனா உன் லவரா உன் பக்கத்துல நிக்க இவருக்கு யோகியதை இருக்கா? நீங்களும் கதை எழுதுறீங்க, நடிக்கிறீங்க, டைரக்ட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன யோகிதா இருக்கு? என்ன காலம் பண்ணிட்டீங்க? விஜி, நாம் கண்ட கனவுகள், மனசுல கட்டின கோட்டைகள் எல்லாத்தையும் ஒரு சின்ன புல்லட் சிதறடிச்சிருக்க பாத்தியா? மிஸ்டர் ரங்கன், பஸ்ல மறந்து போச்சா? இல்ல. அப்ப சொல்றதுக்கு என்ன? அதெல்லாம் என்னால பேச முடியல சார். Why the hell don't you speak those lines? நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்கு, எப்படி சார் வசனம் பேசுவான்? எப்படி வரும்? வரும் எழுதுனவண்ணா. அதான் எப்படி வரும் சொல்லுங்களேன். Don't ask silly questions. உங்க கதை தான் சில்லியா இருக்கு. நான் தான் கதாசிரியர், நான் தான் டிரெக்டர், நான் தான் நடிகர். நான் சொல்றது தான் நீங்க நடிக்கணும். சாரி சார், என் மனசாட்சி ஒத்துக்கிற மாதிரி வசனம் இருந்தா தான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். Ask him to get out. நாடகத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுக்கறானா? எஸ் லெட்ஸ் கோ டு சீன் நம்பர் 6. கம் ஆன். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் இதுவரைக்கும் யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்டது இல்ல, ஆனா உங்ககிட்ட கேட்டு போலாம்னு வந்திருக்கேன். இதுக்கு ரிஹர்சல் ஹால்ல நடந்ததுக்காக இல்ல, எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டேனே அதுக்கு. ஆனா நான் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், உங்க கோபம் யார் மேல? உங்க மேலேயேவா? உங்க சுத்தி இருக்கிறவங்க மேலையா? இல்ல இந்த உலகத்து மேலேயேவா? போலித்தனத்தை எங்க பார்த்தாலும் எனக்கு கோபம் வந்துருது. இந்த கோபம் கூடவே பிறந்ததா இல்ல கூடவே வளர்ந்ததா? கோபம் பரம்பரையிலேயே வந்தது. என்னங்க? பாட்டு கச்சேரிக்காக பொம்பாய் கல்கத்தான் அடிக்கடி போறீங்க, எத்தனையோ கவர்மெண்ட் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க தொடர்ந்து எல்லாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வேலை கிடைக்காம போயிடுமா நம்ம ரங்கனுக்கு? இன்னும் பல்லழிச்சுக்கிட்டு சிபார்சுக்கு போய் நிக்க சொல்றியா? பட்டினியே கிடந்து செத்தாலும் சரி, இந்த சுந்தரம் பிள்ளை இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை. ஆமாண்டா, இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை இன்னொருத்தங்கிட்ட சிபார்சுக்கு போக மாட்டான், அதுவும் ஒரு உதவாக்குற பிள்ளைக்காக. காலம் இருக்கிற இருப்பில் இப்படியே கொழுகி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? மனசு நொந்து போய் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா குழந்தை? உன் பிள்ளை கஷ்டப்படுறானா? அங்க பாரு, காலை நீட்டிக்கிட்டு காபி டம்ளர் தூக்கி சாப்பிட்டா கூட கஷ்டம்னு சீப்பி குடிக்கிறான் பாரு. சங்கீதம் கத்துக்கிடான்னு கேட்டானா? எம்ஏ பிலாசபி படிக்கணும்னா? பிலாசபி போடலங்க, அவன் போக்கில விட்டேன். இப்போ அவனா தேடிக்க வேண்டியதான் வேலை. ரோஷம் இருக்கிறவனா இருந்தா தங்காலேயே நிக்க கத்துக்கிட்டான். ஏ
சம்பரவை பாத்தியா? நான் பார்க்கலையே, எங்க வச்சு மறந்துட்டீங்களோ? எங்கயோ வச்சு மறந்து போறதுக்கு அது பொடி டப்பியா இல்ல சாந்து? வீடு பூரா தேடியாச்சு, எங்கம்மா அது? என்ன கேளுங்க. என்ன சொன்ன? தம்புராவை விலைக்கு போட்டேன். விலைக்கு போட்டியா? ம், 120 ரூபாய் கிடைச்சது. என்னோட செலவு போக உங்களுக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன். திருட்டு ராஸ்கல், காலங்காலமா நான் சாதகம் பண்ணிட்டு வந்த தம்புராவை விலைக்கு போட்டுட்டு எனக்கே திராட்சை பழம் வாங்கிட்டு வரியா? எவ்வளவு திருடி இருந்தா நீ இப்படி செய்யல? அந்த வீட் செலவுக்கு பணம் கேட்டேன், போஸ்டல் ஆர்டருக்கு பணம் கேட்டேன், நம்பாம கொடுக்க மாட்டேன். நீங்க பெத்தவங்க கொடுக்கலன்னா எவன் கொடுப்பான் எனக்கு? உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் தான் தம்புரா உகத்த. பாத்தியாடி, இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போச்சு இல்ல அவனே? அந்த கவலையை அவருக்கு வேணான்னு சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். எங்க போறேன், எங்க போறேன்? டெல்லிக்கு. டெல்லியில என்னவா? நான் என்ன பாட்டு கச்சேரியா பண்ண போறேன்? அங்க போய் வேலை தேடிப்பேன். உள்ளூர்லயே வேலை போகாதவன் வெளியூர்ல போய் கிழிக்க போறானாமா? ஒண்ணும் இல்லனாலும் உங்க மூஞ்சில முடிக்காம இருக்கலாம்ல. பல்ல உடப்ப ராஸ்கல். பாத்தியாடி, ஏன் கத்துறீங்க? பேசும்போது மாத்திரம் என்ன எட்டு கட்ட சுருதி? லுக் ஹியர், உங்க தம்புரா வித்த பணத்துலதான் நான் டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அங்க போய் வேலை கிடைச்ச உடனே முதல் காரியமா உங்க பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்ன பேசுறேன் நீ பேசுற? நீ ஒண்ணும் வெளியே எல்லாம் போக வேண்டாம். போகட்டும் விடு, விட்டு வச்சா நாளைக்கு அப்பனையே வித்துட்டு வந்து நிற்பான். எவன் வாங்குவான்? அவர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீ அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்குவோமோ என்னமா? ஆனா ஒண்ணு, தெரு தெருவா அலைய வேண்டி வந்தாலும் சரி, இசை மேதை கான கலாதர வித்வான் நீடாமங்கல சுந்தரம் பிள்ளையோட மகன் மாத்திரம் சொல்லிக்கவே மாட்டேன். அவரோட பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் பேருக்கு முன்னால இருக்கிற இனிஷியல தவிர. ஊருக்கு போய் ஒரு கௌரவமான வேலை கிடைச்சதும் லெட்டர் போடுறேன் உன் பேருக்கு. அது வரைக்கும் யுவர் சன் இஸ் லாஸ்ட். இப்ப சொல்றதுக்கு பாரதியார் பாட்டு ஒண்ணும் கிடைக்கலையா? அச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நம்ம காதல்னால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட எந்த சுபாவம் பிடிக்கலன்னா உங்களை ஒரு தியாகியா நினைச்சுக்கிறதா? அதனாலயும் சொல்றேன். கூட கூட சொன்னதுக்கு பேர் பிராம்டிங் இல்ல, கோரஸ் பாட்டு. நான் என்ன சொல்ல, சரி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. நான் எப்ப விடணும் அப்ப எடுத்து கொடுங்க. சரி முதல்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம காதல்னால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம். எனக்கு 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 உங்ககிட்ட எந்த சுபாவம் பிடிக்கல? தியாகி. நீங்க உங்களையே தியாகியா நினைச்சுக்கிறதுனாலதான். என்னாச்சு? அங்க ஒரு ஆளு நம்மளை எட்டிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான், தாடி வச்சு தடிய. நானும் பாக்குறேன், ரொம்ப நேரமா நம்மளையே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். என்ன பாக்குறாங்க? எந்தாஷையுமே சொந்தம் சொல்லிக்க முடியாது, அதனாலதான் இந்தியன் சொன்னியா. அடி ஒண்ணும் படலையே.
ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா நீ ஒரு மூடாந்தர வேசி மாதிரி நடந்துட்ட. பாரு, நீ உடம்புல ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னா கூட அதை பார்த்து மயங்கரமா நான் இல்ல. Don't take me for a sex-starved idiot. விஷயம் ஆஹா
தெரியுமே, இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல, என்னடா பண்ற, என்ன பண்ற? எத்தனை லிட்டர் மண்ண என்ன ஊத்திட்ட? ரெண்டு லிட்டர். பத்து மானுக்கு எதுக்கு கொள்ளு வைக்க போற? யாருக்கு? மானுக்கு. நடந்ததுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன். என்கிட்ட காசு இல்லையே. எனக்கு கூட கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் தெரியும். என்னன்னு கேக்குறீங்களா? சிவப்பு ரத்தம். வழக்கமா எல்லாரும் வன்முறைன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் சொல்றது பாரதி சொன்ன விழிப்புணர்ச்சி, இல்ல பெரியார் சொன்ன மறுமலர்ச்சி. பசி, புரட்சி. வறுமை. இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செழுமை. தூரம். காலம். சுபம். காதல். காசு கொடுத்து வாங்கினதரா? நீயும் வந்தாதான மூணு பேரும் டிவைட் பண்ணி குடிக்க முடியும். டேய், நாக்குல எச்சு ஊறுதுடா. டீய குடிச்சதுக்கு அப்புறம் தான்டா சுட்டப்பழம் சாப்பிடணும். இதோ பத்தியா பத்தியா ஃப்ரெஷ்ஷா பொறிக்கினதுரா. டேய், ஏன்டா அப்படி படுத்துறான்? பேசாம நாம குடிச்சிருவோமா? அப்புறம் மேல வந்து புடிங்கிருவாண்டா. அவனும் குடிக்க மாட்டேங்கிறான், நம்மளையும் குடிக்க விட மாட்டேங்கிறான். டாக் இந்த மேஞ்சர் மாதிரி. ஏன் இப்படியே? டேய், நாலு நாள் அம்மாவை பாக்கல இல்ல? அதான இன்னைக்கு கூட அம்மா டிராமா எங்கேயோ இருக்க. நான் பார்த்தேன் நோட்டீஸ்ல. எங்க? கலாட்சேத்ரால. டேய் டீடா. டேய் டீ. ஆ
to your article, and I pay for all the damn bloody things, yeah! Including your mistakes! நாடகம்லாம் போச்சேனா உன்னை பொண்டுட்டு போடுவாங்க அதுவே ஒரு மாதிரி போச்சேனா ஏ மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு துப்பிட்டாங்க ஏ உன்னாலதான் நான் மலையாளத்துல நாடகம் போட்டிருக்கேன் ஹிந்தியில நாடகம் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல நாடகம் போட்டிருக்கேன் ஏன் ஆர்டிஸ்ட் யாருமே என் கால் வாரி விட்டது கிடையாது நடக்கிறது ஹிந்தி நாடகம் திட்டிங்க தமிழ்ல பாடுறியா ஆர் யூ நாட் அஷேம்ட் நடிக்கும் போது சொந்த கற்பனை இருக்க வேண்டியதான் ஆனா நீ செஞ்சது கற்பனை இல்ல Murder! You wanted to destroy my reputation. You wanted to make a fool of my troupe, my play, and... Post. With reference to your application for the post of assistant, you are required to be present at our Janpath branch at 11 a.m., on 27th instant. Hey, congratulations, Ranga. In the interview, you have to take a look at it. That's why I told you to go. I'm not going to go. What are you saying? I'm going to go. I'm going to go. Bloody eye wash. I'm not going to go. Hey. Hey, who is going to go? We're going to go. I'm not going to go. Hey, Kanna. I'm not going to go. I'm 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 going to go. இதென்ன பெரிய சாம்சங் தல முடியா? உன் சக்தி எல்லாம் இதுலயேவா இருக்கு. டேய், இப்ப வச்சு ஒரு கோட் போட்டுறப்பாடா. சரி பியூரோக்ரசிம்ப. போன வாட்டி ஒரு கோட் போட்டுட்டு வரக்கூடாதான்னு சொன்னாருன்னு சொன்னே இல்ல. கோட் கோட்டுக்காக இல்லட்டாலும் அட்லீஸ்ட் சட்டையில இருக்கிற இந்த கீஷலியாவது மறைக்கும் இல்லையா? அதுக்காவது கோட் போட்டுடா. டேய், ஆள் பாதி, ஆட பாதி இல்லையா? ப்ளீஸ், நமக்கு வேலை வேணும். அதுக்கு உனக்கு ஒரு கோட் வேணும். ஓகே. ஆனா கோட்க்கு எங்க போவேன்? रामायण काल मैं பத்து பைசா கொடுத்து ரெண்டு தமிழ்ல இன்சல்ட் பண்றீங்களே என்னப்பா 10 ரூபாய் வேணுங்கறியா அது இல்ல சார் உங்க கோட் வேணும் சார் 2 மணி நேரத்துக்கு கோட்டா ஒரு இன்டர்வியூக்கு போகணும் என்னடா ஆளையே காணோம் போனா போட்டோம்டா இவ்ளோ பெரிய டெல்லில இதோட நல்ல கோட் கிடைக்காமல போய்டோம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் நல்லா மூச்சு எடுத்து பிடிச்சுக்கோங்க
மிஸ்டர் ரங்கன், மிஸ்டர் எஸ் ரங்கன். எஸ் ரங்கன், எம்ஏ பிலாசபி, தமிழ்நாடு. அச்சா, யூ ஆர் தமிழியன். தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன். ஆமா, இன்டர்வியூக்கு வரப்போ கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது? நீங்க முதல்ல வேலை கொடுங்க, அதுக்கப்புறம் டெய்லி நீட்டாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் டென்மார்க்? கோபன்ஹேகன். ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா? டுடே, எஸ்டர்டே, ஆர் த டே பிஃபோர்? Because there is a change every day, you see. Ama tarkala india arasiyala patti nee enna nenikiringa? Urupada adha nenikiren sir. Ungalukku therinja tamil palamani onnu sollunga paakalam. Pasi vandal pattum parandu pogum. Ama ipo iranla enna nadakkum solla mudiyuma? Oh, solla mudiyum. ஆனா அதுக்கும் இந்த குமாஸ்தா உத்தியோகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? He seems to be impertinent. பின்ன சார், நான் அப்ளை பண்ணிருக்கிறது ஒரு சின்ன குமாஸ்தா உத்தியோகத்துக்கு. அதுக்கு தேவை கொஞ்சம் இங்கிலீஷ், கொஞ்சம் புக் கீப்பிங், கொஞ்சம் கணக்கு, நேர்மை, உழைப்பு. I've got my degrees, I've got my certificate. You can check it up. What else do you expect of me? Two horns? Sorry. To which party you belong? The unemployed lot of India. நீ என்ன கம்யூனிஸ்டா? What if... கம்யூனிஸ்டா? ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் அப்படி அஸ்தியில ஜனம் வருது? கம்யூனிஸ்டா கலாட்டா பண்ணுவான், ஊரை கொடுத்துவான், அவ்வளவுதானே? அது இல்ல, வேலையில சேர்ந்துருவேன், அப்புறம் கூட்டத்தை சேர்த்துட்டு கோஷம் போடுவேன். ஏன் இப்பதான் போடுறேன்? ஐ மிஸ்டர் சார், நீங்க எல்லாம் இன்டர்வியூ வைக்கிறது ஆளுங்களை பொறுக்கிறதுக்கா? ஏதாவது காரணம் சொல்லி தள்ளுறதுக்கு தானே சார்? Look here, my degrees and certificates. Bureaucracy, down, down. Nepotism, down, down. Favoritism, down, down. Red tapeism, down, down. அரசியல் என்ன சார் கேள்வி கேக்குறீங்க நீங்க? இதாங்க சார் உங்க கோட்டு. வாங்க. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது என்னாச்சு? ஏன் அழுச்சீங்க? உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு பார்த்தேன். ஆனா சொல்லுங்களேன் பிளீஸ். நீங்க சொன்ன மாதிரி அப்பா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் நடந்துகிட்டேன். என்ன பண்ணாரு மன்னனையும் விட்டு விட்டு போயிட்டாரு? அவ்வளவுதானே? அட, நீங்க ஒருத்தர் வாங்க, காபி சாப்பிடுறீங்களா? பால் இல்லாத காபி. அட, நீங்க ஒண்ணு, அந்த ஆளு கடங்காரனுக்கு பயந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சிருப்பாரு. கையில இருக்கிற காசெல்லாம் செலவான தன்னால திரும்பி வருவாரு. வாங்க, காபி சாப்பிடுறோம். அப்படித்தான் நானும் நினைச்சேன். என்னையோட ஏழு நாள் ஆகுது, திரும்பி வரல. ஏழு நாள் ஆச்சு? ஆமா. அவர் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ, என்னை வச்சு காப்பாத்துறாரோ இல்லையோ, வீட்டுல ஆம்பளைன்னு இருந்த ஒரே துணை, இப்ப அவரும் இல்ல. என்ன பண்ணிக்கிட்டாரோ என்னவோ எனக்கு பயமா இருக்கு. ஏதரா பனியன் புதுசா இருக்கு, ஓட்டு போட்டுட்டு வரப்போனேன், பனியன் போட்டுட்டு வந்துட்டேன். என்னடா வளர்ற? இதோ உனக்கே எதிரா ஓட்டிங்க, அதெல்லாம் ஏண்டா கண்டுக்கிற? கள்ள ஓட்டா? அது என்னமோப்பா, 30 ரூபாய் கிடைச்சது. 30 ரூபாயா? ஆமா, திலீப் தான் கூட்டிட்டு போனா. அது என்னமோ பை எலெக்ஷனா, ஓட்டு போட்டேன், ரூபா வாங்கி கொடுத்தான். 24 ரூபாய் பனியன், உட்லேன்ஸ்ல டிஃபன் 6 ரூபாய், பேலன்ஸ் நில். உட்லேன்ஸ்ல தினியா? யாரா வந்த திலீப்? உறவுக்காரங்கிட்ட சொல்லியாச்சு, போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நம்பிக்கை விட்றாதீங்க, எப்படியும் திரும்பி வந்துருவாரு. ஆனா அது வரைக்கும் நீங்க தனியா இருக்கணுமா? எங்க கூட வந்து தங்கலாமே. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம், ஆனா அவசியமா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேணாம். எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம், ஏழ்மை பசி உள்பட. நீங்க உடனே பதில் சொல்லணும்னு இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அந்யோன்யமா பேசிட்டு இருக்கும் போது நான் கரடியா வந்து நின்னுட்டேன். காம்ரேட், ஐ ஆம் சாரி. வாரக்கடைசியில டிராமா ஒண்ணு இருக்கு, டிராமானா ஒத்திகன் ஒண்ணு இருக்கு, ஒத்திகனா நடிகள் எல்லாம் வரணும்னு இருக்கு. மனசிலாயோ? Then why the hell haven't you come? அப்படி என்ன மயக்கம் அண்ணா காவடிகளோட? மிஸ்டர் பிரதாப், மனசை பூம்பெடுத்துட்டேனோ சார், கோச்சுக்கு வரோ. கோபப்பட மாட்டார், குறவளை நினைச்சு கொன்னுடுவார். மிஸ்டர் பிரதாப், இன்னைக்கு ஒத்திகைக்கு என்னால வர முடியாது, நாளையில இருந்து வரேன். அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும்? இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்ப நீங்க போலாம். ஒரு செகண்ட் அதிகமா இருந்தா நீயே வெட்டி அடிச்சிட்டு போலிருக்க. குட், வெரி குட். முதலாளிக்கு பிறந்த பய, அந்த பிரதாப் உங்களை தொட்டு தொட்டு பேசுறதும் தோள்பட்டையை பிடிச்சு திருப்புறதும் எனக்கு பிடிக்கல, பிடிக்கல. அவனுக்கு உங்களை திட்டத்துக்கு உரிமை இருக்கலாம், ஆனா தொட்டு பேச உரிமை இல்லை. இன்னொரு வாட்டி அவன் உங்களை தொட்டான், கழுத்தை நெரிச்சிருவேன். இதெல்லாம் செய்யற தொழில நடக்கக்கூடியது சகஜம்தான். அப்ப அந்த தொழில் எதுக்கு? பழிக்க வேண்டாமா? ஆனா ஒண்ணு, நம்ம நிஜ வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத சில அந்தஸ்துகளை நாடகத்துல வாழ்ந்து திருப்திப்பட்டுகிட்டு இருக்கேன். அந்த 2 மணி நேர நாடகம் என்ன பணக்காரியா வாழ வைக்குது, பத்தினி தெய்வமா வாழ வைக்குது, ராணியா வாழ வைக்குது. அந்த 2 மணி நேர நிம்மதியும் சந்தோஷமும் கூட எனக்கு வேண்டாங்கிறீங்களா? இந்த மாடர்ன் ஆர்ட்டை பாக்குறச்ச எல்லாம் ரங்கன் ஞாபகம் தான் வருது. என்ன, ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. என் சகோதரர் உங்களை நினைச்சு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஓவியர், ஒருவேளை நீங்களே யூகிச்சுக்கலாம். நான் ரங்கனை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா என்னை பத்தி அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. பார்வைக்கு ரங்க முரடன் தான், ஆனா கவிதை மாதிரி உள்ளம். அந்த உள்ளத்துல இருந்து என்னால ஒரு ராகம் கேட்க முடியுது, ஆனா அந்த ராகத்துக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால அது பாசமா இல்ல நேசமானு புரியல. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேருக்கு நேர கேட்கலான்னு பார்த்தா வெக்கமாவும் இருக்கு. திடீர் எரிமலையாகி நான் உன்னை தங்கச்சியா தான் நேசிக்கிறேன்னு சினிமா பாணியில சொல்லிட போறாருன்னு பயமாவும் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது பரணி? கவிதை மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல, அதேதான். கவிதை என்ன எழுத தெரியுமா உங்களுக்கு? ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் போது கவிதை படிப்பேன், கோபம் வரும்போது கவிதை எழுதுவேன். அப்ப படிக்கிறத விட எழுதுறதுதான் அதிகம் நினைக்கிறேன். கோபத்தை மனசுலயே அடக்கி வச்சுட்டு இருந்தா அது உடம்புக்கு கெடுதல், அதனால இந்த மாதிரி வார்த்தைகளா கொட்டிடும், இல்ல இந்த மாதிரி கவிதைகளா வந்துடும். மனசு குறணும் மாதிரி. அப்ப நான் சந்தம் சொல்றேன், உடனே உங்களால கவிதை சொல்ல முடியுமா? எனக்கு கவிதை இலக்கணம் தெரியும், உங்களுக்கு தாள ஞானம் இருந்தா சரி. அப்போ ஒரு கை பார்க்கலாம் சார். நீங்க சந்தங்களை அள்ளி வீசுங்க சார். ஜெய் பாரதி. சித்தி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ.
சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ எப்படி சந்தங்கள் சங்கீதம் நானாவேன் சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன் சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ தங்கத்தட்டு எனக்கு மட்டும் ஓகே அப்படியா தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து தந்தது யார் தமிழோ அவதோ கவியோ சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ சந்தங்கள் நீயனா சங்கீதம் மழையும் வெயிலும் என்ன உன்னை கண்டால் மலரும் மொழும் என்ன ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன் திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது இப்போது சுப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது ஆஹா
சுமதி. இந்த கண்கள் என்னை தவிர வேற யாரையுமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். என் பேரை தவிர வேற எதையுமே இந்த உதடுகள் உச்சரிக்காதுன்னு நினைச்சேன். என்னை தவிர வேற யாருக்குமே இந்த கருத்து தன்னை அர்ப்பணிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நான் ஏமாத்தப்பட்ட பாக்குறதுகள் என்கிட்ட, ஆனா பார்க்கப்பட போறது இன்னொருத்தனுக்கு. சொல்லிட்டு போட்டானே வந்த, அந்த கல்யாணத்துக்கு அழுக்குத்தானே வந்த. நான் உன்னோட இருக்கிற வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இந்த கழுத்துக்கு வேற ஒருத்தன் மாலை தருதே அனுமதிக்க மாட்டேன். ஒரு இடம் பாக்கி இல்லாம தேடி பார்த்துட்டேன். திலீப்பை எப்படியாவது சந்திச்சே ஆகணும்னு என் கழுத்து அறுத்தான். நானு திலீப் ஜெய்ப்பூர் போயிருக்கான்னு சொன்னேன், விடல, அட்ரஸ் கேட்டான், கொடுத்தேன். ஒருவேளை அவனை தேடி அங்க போயிருப்பானோ என்னமோ. ஜெய்ப்பூருக்கா? சரி, கரெக்ட் அட்ரஸ் தானே கொடுத்த? இல்லையே, டூப் அட்ரஸ் ஆச்சே. சிரிக்கிறேடா, அறிவு கட்டவனே. அவன் ரெண்டு வேளை பசி தாங்க மாட்டேனடா. கையில வேற காசு இல்ல, எங்க போய் அவஸ்தப்படுறானோ. யாரு? என்னோட நாடகம் ஃபெயில் ஆயிடுச்சுனா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்னோட ஆக்டிங் ஃபெயில் ஆயிடுச்சுனா நான் கதறி கதறி அழுவேன். பட்சே என்னோட லவ் ஃபெயில் ஆயிடுச்சுனா உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். ஆத்மஹத்திய செய்து மறிக்கும். இதோ பாரு, மோதிரம் ரெண்டு கொண்டு வந்திருக்கேன். இப்ப மாத்திக்குவோம் பிளீஸ். இப்ப மணி என்ன இருக்கும்? ராத்திரி 2 மணி. மோதிரம் மாத்திக்கிற நேரமா இது? இல்ல, ஐம் சாரி, ஆனா ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணிட்டேன்னு தோணுது. இன்னும் ஒரு 6 மணி நேரம் டிலே ஆயிட்ட குடிமொழிக்கு போயிடாது. காலையில விவரமா பேசுவோம், முடிவெடுப்போம். அதான் கரெக்ட் இல்ல? ஆமா, அதான் கரெக்ட். அப்ப சரி, கோபம் இல்லையா? கோபமா? உங்க மேலயா? சச்ச, வாங்க. என்னடா அது? உங்க கூடவே இருக்கணுங்கிற முடிவோடுதான் வீட்டை காலி பண்ணிட்டேன். வெல்கம். என்ன இது, நாடக உத்திகள வர மாதிரி? நாடகத்துக்கெல்லாம் நான் முழுக்க போட்டுட்டேன் தெரியுமோ? இது பாருங்க, அடுப்புல சாதம் வேகுது, சவுல சாம்பார் கொதிக்குது. பிடிங்க பிடிங்க. என்ன எல்லாக்கா மாறுது? இன்னிலிருந்து நான் வேலைக்கு போறேன். நிஜமாவா? எங்க? மார்வாடி வீட்டுல, இந்த லோடி கார்டன் பக்கத்துல. அவங்க வீட்டு குழந்தைய பாத்துக்கணுமா? இப்ப நான் போனேன்னா சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவேன். அவங்களுக்கு இன்னொரு குழந்தை இருந்தா நான் பாத்துக்க மாட்டேனா? இருக்கான்னு பாத்துட்டு வரேன், இல்லன்னா பெத்துக்கு சொல்றேன். வரேன். இந்த சுட்ட படுத்த சாம்பார்ல போட்டுட்டாதீங்க. சுட்ட படுமா? தேங்க்யூ. Thank you.
எவ்வளவு லேட்டு? டெய்லி 7 மணிக்கு வந்துருவேன், இன்னைக்கு 12 மணி ஆனது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துருக்கேன். நான் நேரம் அங்கேயே வந்து என்னாச்சு? என்னாச்சு தேவி? என் வேலை போயிடுச்சுங்க. குழந்தைய எடுத்துக்கிட்டு கடை தெருவுக்கு போனேன். கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள குழந்தை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு நான் பதறி போயிட்டேன். குழந்தை எங்க தேடினேன், கிடைக்கல. போலீஸுக்கும் சொன்னேன், பெத்தவங்க என்ன திட்டினாங்க, என் மேல சந்தேகப்பட்டாங்க. கடைசியில நான் எந்த குத்தமும் செஞ்சிருக்க மாட்டேங்கிற முடிவுக்கு வந்தப்புறம் தான் என்ன போக விட்டாங்க. குழந்தைய நம்பி என் கையில கொடுத்தாங்க. நம்பி கொடுத்துட்டேன். ஏங்க திரும்பி எப்ப வருவீங்க? பிர்லா மந்திரெல்லாம் போயிட்டு 2 மணி நேரத்துல வரேன். குட் லக். சலோ டிரைவர். என்னாச்சு இருக்கட்டும்?
நான் செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கேன். என் மூலதனமே நீ தான் அடிதா. அரே காடி கேளு அக்கா. ஏன் நிறுத்தினா? உன்ன மாதிரி மானங்கிட்ட ஆளுகிட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. அடப்பாவி தமிழ் தெரியாத பொய்யா சொன்ன. ஆமா இப்படி நட்டவரை காட்டுல விட்டுட்டு போறியாடா? எனக்கு கார் ஓட்ட தெரியாதடா. சாவுங்கடா. போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி வல்லாண்டுக்கே. மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்கள் ஆக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை நல் அருளினான் ஒரு கன்னிகை ஆகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள். பராசக்தி அன்னை கன்னிகையா மாறி இந்த உலகத்துக்கு வந்தாலும் பாரதிக்கும் இன்சல்ட், அந்த பராசக்திக்கும் இன்சல்ட். வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க, காரணத்தை கேட்ட பராசக்திங்கிறீங்க, பாரதியை திட்டுறீங்க, அப்படி என்னதான் நடந்தது? கேட்காத என்ன பெரிய ரகசியமா? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? ஏன்? Because it is shit. பைத்தியக்காரன் மாதிரி தெரியுறேன்னா? ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க?
Maybe I look like a clown. But one thing. என் காதலே உண்மையிலே திணிக்க நான் விரும்பல. உனக்கு இஷ்டம் இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்புறேன். உன் முடிவை இப்பவே சொல்லணும்னு கட்டாயப்படுத்தல. நாளைக்கு சொல்லு. சாயந்தரம் 5 மணிக்கு இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன். சம்மதம்னாலும் சரி இல்லைனாலும் சரி வந்து சொல்லு. பட் ஏமாத்திடாதே ஏமாத்திடாதே பிளீஸ். என்ன பாக்குற? விசிட்டிங் கார்டுக்கே தங்கம் எல்லாம் பூசி இருக்கேன்னா நீ மட்டும் ஊன்னு சொல்லு. உன் உடம்பு பூரா தங்கமா அழிச்சு போடுற. இது வேணா சார்? இல்லப்பா இது நல்ல புத்தகம். பாரதியார் கவிதைகள். என்ன பாரதியார் கவிதையா? அது படிக்கத்தான் நல்லா இருக்கும், மடிக்க உதவாது. அப்பள மாதிரி நொறுங்கி போகும். வேற ஏதாவது கொண்டாங்க. இந்த பிலிம் பேரு, ஸ்டார் டெஸ்ட், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கொண்டாங்க. அதுகளுக்கு தான் இப்ப கிராக்கி. இது நீ சும்மா வச்சுக்க. அட இது எதுக்கு சார்? 4 கிலோ 3 ரூபாய் தரேன். அப்ப கிலோ 3/4 ரூபாய் தானே? 8 நானா சார் கொடுக்கணும்? நம்ம ஊர் காராச்சான்னு 3 ரூபாய் தரேன் இந்தாங்க. இதெல்லாம் பாரதியார் புத்தகம் போல இருக்கே. அவர்தான் கடைசி வரைக்கும் என் கூட சேர்ந்து இருந்தார். அவர் புத்தகத்தையே விலைக்கு போட்டீங்க? விலைக்கு போடல, எடைக்கு போட்டேன். என் பாரதி ஐயா அவருக்கும் விலை 3 ரூபாய்தான். பாரதியார் கடவுள் தான், ஆனா அவரை விட பெரிய கடவுள் பசி. வாழ்க்கையில நிஜமானதாதான் பலமானதாதான். The omnipresent and the omnipotent. பசி வந்தால் 10 பறந்து போவோம். என் பாரதியாரும் 10/11 பறந்து போயிட்டார். மானத்தை கூட விற்க தோண்டுமா பசி? ஆனா நம்ம மகாகவி பாரதியார் தானே வித்திருக்கேன். பரவாயில்ல. ஆனா இதுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இதெல்லாம் சாயங்காலத்துக்குள்ள இந்தியா கேட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பேர்கடல போட்டுல கேட்ட வரத்துக்குள்ள இதெல்லாம் வித்து கால்படி அரிசி கொஞ்சம் மளிகை சாமான இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. 3 ரூபாய் இருக்கு. இதுவும் செலவாயிடுச்சுன்னா அப்புறம் உதவி செய்ய அந்த பாரதியார் கூட இல்லை. எங்க அப்பா கூட வீராப்ப சண்டை போட்டுட்டு வந்தேன். தனிச்சு வாழ்ந்து காட்டுறேன்னு எப்படி வேணா வாழலாம் நான் நினைச்சிருந்தேன்னா எப்படி இல்லாம வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு நினைச்சேன். அது முடியாது, இந்த நாட்டுல முடியாது. என்னை சுத்தி நடக்கிற போலி தரத்தை என்னால தாங்கிக்க முடியல. அதனால நிலையான ஒரு உத்தியோகத்துல என்னால நிலைச்சு நிற்க முடியல. ஆனா எத்தனை நாள் தான் என்னால இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. லட்சியங்கள் சோறு போறது இல்ல. பசி என்ன பலவீனமாக்கிடுமோன்னு பயமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த பசி என்ன பலி வாங்க நான் விட மாட்டேன். நானே அழிஞ்சு போனாலும் சரி, என்னோட கொள்கைகள் அழிஞ்சு போக நான் விட மாட்டேன். என்னோட அழிவுல நீ சம்பந்தப்பட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு வேளையாவது சோறு போட முடியுங்கிற நம்பிக்கை பாரதியார் புஸ்தகத்தோட போயிடுச்சு. அதனால நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க. நல்லா இருக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பைத்தியக்காரன் நினைச்சு. சொன்னபடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சில வினாடிகளுக்கு முன்னாலே உன்னை பத்தி என்ன சொன்ன தெரியுமா? பிச்சனை. I'm sorry. என்ன மன்னிச்சிட்டு நம்ம கல்யாணம்
கல்யாண விஷயம் சம்மதமா இல்லையா? சம்மதம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நம்ம கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரணும். வேலையா? உங்களுக்கு இல்லாத ஃபேக்டரிஸ் இல்ல, கம்பெனிஸ் இல்ல, ஆபீஸ் இல்ல. ஆல் ரைட். யாருக்கு? ரங்கனுக்கு. ரங்கன், ரங்கன், அவனுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? நோ, முடியாது. இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி. எது வேணாலும் கேளு, எனிதிங் அண்டர் தி சன், எது வேணாலும். ஆனா மற்றவனுக்கு நான் எதுவும் கேட்காது. ஓகே, ரங்கனுக்கு வேலை தானே வேணும். ஓகே, தேங்க்ஸ். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? முதல்ல வேலை. வேலை எதுவும் இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நேரத்துல அவருக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. நியாயமான வேலையா இருக்கணுங்கிறாரு, நேர்மையா கிடைக்கணுங்கிறாரு, யார் சிபாரசும் இல்லாம கிடைச்சாதான் ஒத்துக்குவேங்கிறாரு. எதுலயுமே ரொம்ப ஐடியலிஸ்டா இருக்காரு. இதெல்லாம் இந்த காலத்துல நடக்கக்கூடிய காரியமா? வளைஞ்சு போற ரோட்ல வளைஞ்சுதான் போகணும், நேரா தான் போவேன். நடம் பிடிச்சா இப்படி சின்ன வாசப்படியில குனிஞ்சுதானே போனா? என் தலை குனியாதுன்னு நிமிந்தே போனா, அதனால யாருக்கு நஷ்டம்? நான் கஷ்டப்பட்டாவது சரி, அவருக்கு உதவி செய்யணுங்கிற முடிவுல தான் பிரதாப்க்கு வாக்கு கொடுத்தேன். பிரதாப் மூலம் ரங்கனுக்கு வேலை கிடைக்கணும், அதனாலதான் இந்த முடிவு. இதெல்லாம் நான் யாருக்கு? சிம்பிளி சார் மலையாளியாணும். ഞാൻ മലയാളിയാണെന്ന് ഇങ്ങനെ മനസ്സിലായി. സാറിന്റെ ആ സിംപ്ലി പോരെ. നിങ്ങൾ മലയാളിയാണോ? ഇല്ല, തമിഴനാണ്. പിന്നെ എങ്ങനെ ഇത്ര നന്നായി മലയാളം സംസാരിക്കുന്നു? സിംപ്ലി, 3 കൊല്ലം ജോലി ഇല്ലാണ്ടിരുന്നു. സരി, പൊഴുത വീണടിക്ക വേണ്ട, അമ്മേനോ ഒരു പുതുഭാഷയൊക്കെ എത്തിട്ടെ. ഇപ്പൊ എന്ത് ചെയ്യുന്നു? ഇപ്പോ ഗുജറാത്തി പഠിക്കുകയാണ്. എതുവരെ പഠിച്ചു? ഞാൻ ഒരു MA വായിച്ചിട്ടുണ്ട്. ഓ മൈ ഗോഡ്! മൈ ഗോഡ് എന്ന് പറഞ്ഞാ പോരാ, മൈ ഗോഡ്സ് എന്ന് പറയണം. എന്നെ പോലെ 1 ലക്ഷം പേര് MA യും വായിച്ചിട്ട് ജോലി ഇല്ലാണ്ട് അലയാണ്. 1 ലക്ഷം ആൾക്കാർക്ക് ജോലി കൊടുക്കാൻ സാധ്യമല്ല. ഞാൻ അങ്ങനെ 1 ലക്ഷം ആൾക്കാർക്ക് ജോലി കൊടുക്കും? പക്ഷെ നിങ്ങൾക്ക് തരും. നിങ്ങൾ ലക്ഷത്തിലൊരുത്തനാണ്. എന്നത് മുഹൂർത്തനാൾ 29th, 30th, നെക്സ്റ്റ് മന്ത് 5th, 12th. നീ താൻ ചൂസ് പണു. നിങ്ങൾ എന്ത് തീയതി சொன்னാലും சரி. അപ്പോൾ ഇന്ന് മാസം 27-ാം തീയതി വെച്ചുകോമാ. അതുക്കുള്ള രംഗനക്ക് വേല കിടിച്ചിരുമാ. മുതലേ കല്യാണത്തെ മുടിച്ചുകോമേ. മുതലേ വേല കിടക്കട്ടുമേ. പ്ലീസ്, പ്ലീസ്. நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். கல்யாண விஷயமாவா? அது எப்போ பேசிட்டே? அவன் வேலை விஷயம். அதையும் பேசிட்டுங்களே. Bullshit. இது பாருங்க. வேலை வாங்கி கொடுக்கணும் தான் கண்டிஷன். திட்ட கூடானோ இல்ல. Bastard. Oops, scoundrel. Badmash. மன்மதலியில படம் பாத்திருக்கியா நீ? நான் அந்த ஐஸ்கிரீமா இருக்க கூடாதான்னு நினைக்கிறேன். தேவி, நம்ம கல்யாணத்தை பத்தி நீ கனவே காணறது இல்லையா? இல்ல, யோசனை பண்றதுண்டே. என்னன்னா? அது நடக்குமான்னு. ஏன் 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 அப்படி சந்தேகம்? ரங்கனுக்கு ஒரு வாரத்துல வேலை கிடைக்கலன்னா நம்ம கல்யாணத்தை மறந்துட வேண்டியதான்.
அப்பாவை சந்திக்கவே முடியல தேவி. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க, அப்பாவை சந்திக்க முடியலன்னு சொன்ன எப்படி சார்? உங்களுக்கு மனசுல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன ஏமாத்திடலான்னு நீங்க நினைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தினம் ரெங்களுக்கு 100 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தா தான் ராத்திரி வைஃபை இருப்பேன்னு சொல்லுவேன்னு பயமா இருக்கேன். ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ஓகே ஓகே. உன்னோட என்ன அவனை சொல்றது? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அவனுக்கு வேலை தானே? நாளைக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு வா, அப்பா அங்க இருப்பாரு. உன் முன்னாலே அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். அண்ட் இன் ஃபியூச்சர் டோன்ட் டவுட் மை சின்சியரிட்டி. Hello, young man. Namaskar. Sit down, sit down. நீங்கள் ஆரா? ஆரா? நான் வரேன் சார். இருக்கு, இருக்கு. நீங்கள் ஆரா ஆனது? யோ சார், மார்னிங்கில் நீங்கள் ஜாகிங். நான் மலையாளத்திலொக்கே சம்சாரிச்சல்லே, நீங்கள் லட்சத்தில் ஒருத்தனாணுன்னு ஒக்கே பண்ணல்லே. ஓ, ரைட் ரைட். நீங்கள் ஞான் எப்பழா வரான் பண்ணது? எனக்கு மெம்பர் பவர் குறச்சு குறவான. കുറച്ചല്ല, വളരെ. സാർ എന്നെ ഇന്ന് വരാൻ പറഞ്ഞു, പക്ഷെ രാവിലെയാണോ രാത്രിയിലാണോ എന്ന് പറഞ്ഞില്ല. അതുകൊണ്ട് സായന്ത്രം വന്നു. സായന്ത്രം വന്നാൽ പണക്കാർ, ഐ മീൻ നിങ്ങള് നല്ല സ്പിരിറ്റിൽ ഉണ്ടാവല്ലേ. തന്നെയാണോ സാറിന് മെമ്മറി കുറവാണല്ലോ. ഞാൻ ചോറ് തിന്നാൻ വന്നതല്ല, ജോലിക്ക് വേണ്ടി വന്നാണ്. ഫസ്റ്റ് ചോറ് പിന്നെ ജോലി. സാർ ഇങ്ങനെ ഒരു മെമ്മറി വെച്ചോണ്ട് എങ്ങനെയാ ബിസിനസ് ചെയ്യുന്നത്? വെരി സിമ്പിൾ, എന്റെ ചുറ്റുമുള്ള എല്ലാവരും ബുദ്ധിശാലികളാ. അപ്പൊ നിങ്ങളോ? ആ പ്രതാപൻ, മീറ്റ് മിസ്റ്റർ. സാരമില്ല, എം എ പഠിച്ചിട്ടുണ്ട്, വെരി ഇന്റലിജന്റ്, പക്ഷെ ജോലിയില്ല. നമ്മുടെ ജംബക് ബ്രാഞ്ചിൽ ഒരു ഉദ്യോഗം കൊടുക്കാമെന്ന് ആലോചിക്കുന്നു. ഇതെന്റെ മകൻ പ്രതാപൻ, ഇത് അവന്റെ ഗേൾഫ്രണ്ട് മിസ്. സാരമില്ല. പാത്യാ ദേവി, ഞാൻ നനച്ച പോലും അത് ഉടനെ നന്നിടണം. യെസ് യെസ്, നിങ്ങൾക്ക് തിങ്കളാഴ്ച രാവിലെ മുതൽ ഡ്യൂട്ടി ജോയിൻ ചെയ്യാം. ഇല്ല, എനിക്ക് ജോലി വേണ്ട. അതെന്താ പെട്ടെന്ന്? മറ്റു ജോലി എന്തെങ്കിലും കിട്ടിയോ? ഇല്ല, പിന്നെ എനിക്ക് ഇഷ്ടമായില്ല. കൂലി എന്താണെന്ന് പറഞ്ഞില്ല, ജോലി എന്താണെന്ന് ചോദിച്ചില്ല. അതിനു മുമ്പ് കൂലി ഇല്ല എന്നാണ് പറയാല്ല സാർ. ആ ഇന്ന മാതിരി ഇപ്പടി കിടക്കുന്ന വേല എനിക്ക് വേണം സാർ. Look here, I don't want a pimped up job. Thank you very much, sir. രംഗ ഇങ്ങ വന്നാരാ? മുന്നാളെ റൂംക്ക് വരല. நடந்து ரங்கனை பார்த்தேன் மின்டோ பாலம், சிவாஜி சிலைக்கு உடனே வரவும் பரணி. Thank you.
நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டா நல்லதோர் வீணை செய்தே சொல்லடி சிவசக்தி எனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடப்படுது எறிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடப்படுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட குறிகுவையோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடப்படுது தெரிவதுண்டோ விசையுறு பந்தினை போ சக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் அசைவுறு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடப்படுதில் எறிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அற்புதம். அந்த பாட்டை பாடினப்போ மெம்பர்ஸோட கைதட்டல கவனிச்சிங்களா? ரொம்ப உருக்கம் போங்க. என் பையனுக்காக பாடின பாட்டு இல்லையா? உங்க பையனா? கோச்சுட்டு வீட்டு விட்டு வந்துட்டான். இங்கதான் டெல்லியில எங்கேயோ இருக்கான். இவனை யாராவது பார்த்திருக்கீங்களா? பாரதியார் பாட்டுகள்னா அவனுக்கு உயிர். அதனாலதான் பாரதி பாட்டையே பாடினேன். அந்த பாட்டை கேட்டு வந்துட மாட்டானாங்கிற ஆசைதான். டேய் தம்பு, என்னடா இது கோலம்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய், நம்ம மூணு பேர்ல யாரு யோக்கியமா வாழப்போறோம்னு பேசிட்டமே, நான் தான்டா பரம யோக்கியம்.
இப்ப என்னுடைய உத்தியோகம் என்ன தெரியுமா? ஒரு ஹஸ்பண்ட். அவளுக்கு மட்டுமல்ல, அவ ஆஸ்திக்கும் கூட. பாவம் விதவை, என்னை விட வயசான மனைவியா வாழ்க்கை கொடுத்தேன், புருஷனா சம்பளம் எடுத்துக்கிட்டேன். உருப்பிட மாட்டீங்கடா உருப்பிட மாட்டீங்கடான்னு சொல்லிட்டே இருந்தானே அந்த லட்சியவாதி. இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அது இருக்கட்டும், நீ ஏண்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்க? பைத்தியக்காரனா? நானா? திலீப் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஏன் சார் பைத்தியக்காரனா இருக்க போறேன்? என்ன, திலீப் உங்கூடவே இருக்கானா? உட பைத்தியம். என்னடா உடம்பு பூரா பச்சை குத்திட்டு இருக்கியா? சர்வம் திலீப் மயம். இப்ப தாண்டா புரியுது. வாங்க டியர். இதோ வந்துட்டு வந்தாலே. பழகின தோஷத்துக்கு 10 ரூபாய். என் பேரை சொல்லி ஒரு பிரிமி சாப்பிடுற, சந்தோஷமாயிரு. என்ன வரட்டுமா? எதுக்கு டியர் அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தீங்க? இல்ல, அவன் வந்து பைத்தியக்காரனுக்கு 10க்கும் உனக்கு வித்தியாசமா தெரிய போகுது. அதானே விதவைகள் வாழ்க. எப்படி உள்ள வந்து அதை பாக்குறியா? கதவு இருக்கிற அளவுக்கு ஜெனல் ஸ்ட்ராங் இல்ல. பழைய வீட்டுக்காரன் பெட்டி படிக்க எல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டான்னா அதுக்காக இந்த கோடான் தான் கிடைச்சதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை பிரியப்பட்ட, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன், நீ ஒத்துக்கிட்ட. பட்சே நீ ஒரு கண்டிஷன் போட்ட, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். உன் ஃப்ரெண்ட் ரங்கன், அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்த, அது அவன் ஒத்துக்கல. அதுக்காக என்ன தண்டிக்கிறியா? Why do you penalize me for no fault of mine? தெரி, எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. இந்த வாரத்துக்குள்ள நம்ம கல்யாணம் நடந்தாவணும். I'm going to kill myself. Drama to pack you in the back, yeah? Pratap! In the bar, I'm going to kill you in the back, yeah? Okay, Pratap. Okay. I'm going to kill you. Thank you. Thank you, Devi. தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அவனை பத்தி? அங்க சொல்லி வச்சிருக்கோம், ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆர்க்கேபுரம் முருகன் கோயில்ல அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க? ஐயோ, நான் இன்னும் ரெடியாகவே இல்ல. இத ஷேவ் பண்ணிக்கல, கிளம்புற மணிக்கணக்கா சாதக மண்டபத்துல நேரம் செலவழிப்பேன். ஆனா 10 நிமிஷம் செல்ஃப் ஷேவ் பண்ணிக்க வணங்குறது இல்ல. அது சோம்பேறித்தனமா இல்ல தம்புரை பிடிக்கிற கையால கத்திய பிடிக்க கூடாதுங்கிற நினைப்பா தெரியல. ஆமா, இங்க சொல்லி அனுப்பிச்சா பார்பர் யாராவது வரமாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம ஊர்லதான், இங்க சலூனுக்கு தான் போயாகணும். சம்பந்தம் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி செய்யறோங்கிறது முக்கியம். இந்த தொழில் அதர்மம் இல்ல, பாவம் இல்ல, அவமானம் இல்ல, மனசாட்சியை விற்க வேண்டிய அவசியம் இல்ல, சுயகௌரவத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல. இந்த தொழில மரியாதை இருக்கு, திருப்தி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நிம்மதி இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை செய்யல. I cut the hair.
not anybody's throat. சரி அதுக்கா படிச்சவங்க கதி எல்லாம் இப்படி தான் நான் குதர்க்கம் பேசல டிஸ்கரேஜ் பண்ணல எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல சரி இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது ஏன்னா தம்புராவ கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க ஆனா நாலாம் தலைமுறையை பார் நாவிதனும் சித்தப்பனாவான் அப்படின்னு பழமொழி இருக்கு தலைமுறைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்ல அப்பா I'm sorry உங்களை அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு எனக்கு உங்க புள்ள இந்த மாதிரி தொழில் செய்யறான்னு சொல்லிக்க உங்களுக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் உங்களை அப்பானு கூப்பிட மாட்டேன் ஆனா நீ செஞ்சது சரிதாண்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல உட்காரதா இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கேன் தொழில் முறையில் கைக்கு வந்தாச்சு நான் எவ்வளவு எக்ஸைட்டட் ஆயிருக்கேன்னு தெரியுமா மதத்தில ஐயருக்கு தாரிக்கிட்டுடுவேனோன்னு பயமா இருக்க தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செம்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய் வார்த்தை தவறி விட்டாய் அடிக்கண்டம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி பாவை தெரியுதடி தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெள்ளிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய் வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி பாவை தெரியுதடி மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி வானிலிடத்தை எல்லாம் இந்த வெள்ளிலா வந்து தடுவது பார் மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரக துழலுவதோ நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துழலுவதோ தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில்
பெரிய தியாகின்னு நினைச்சுக்காதே. இன்காம்பிடன்ட் இடியட், அன்லக்கி பாஸ்டர்ட். மலே தோ பைசா. Bastard. Go! ஒரே தரம் என்றும் இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்கு, யார் எழுதுந்து? பாரதி சார். பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க? பெருசா ஒண்ணு இல்ல, எம்ஏ பிலாசபி. என்னது எம்ஏ சார்? ஆளை விடப்பா சார். நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன். அதுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க வாங்க சார். இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிடுவ கத்தியில? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார். போனி பண்றதுக்கு என் மூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உக்கார. ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா சார்? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா? அதனால எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு 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 விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு. மூஞ்சி போன வராதையா? அப்புறம் அதனால இந்தியில இருந்து நான் ஒரு முடிவு கொண்டிருக்கேன். இனிமே எவன் கேட்டாலும் நான் எம்ஏன்னு சொல்ல போறது கிடையாது. எலிமெண்டரி ஸ்கூலோட சரி. நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாமா? காலையில் இருந்திருக்க வேண்டாம். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும்.